கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இம்மட்டுமாய் நம்முடைய குடும்பங்களை தாங்கி வழிநிறுத்தி வருகிற நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இன்றைய சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகம் 13 அதிகாரம். இந்த பகுதியிலே லோத் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் குடியிருந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பட்டணத்தை குறித்து நாம் படிப்போமானால் சோதோம் குமோரா என்கிற பட்டணம், இந்த பட்டணம் சமபூமியான பட்டணமாக இருந்தது, நீர்வளம் பொருந்தினதாய் இருந்தது, கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எய்ப்து தேசத்தைப் போலவும் செழிப்பாகவும் ஆசீர்வாதமான ஒரு பட்டணமாக இருந்தது. தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கும் தனக்கும் போதுமான ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை நோக்கி இதோ இந்த லோத்து கடந்து போனார். ஆனால் அந்த தேசமோ மிகவும் பாவத்திலே இருந்ததை பார்க்கிறோம். சோதோம் கொமோராவின் பாவம் கொடியதாக இருந்ததென்று அந்த பட்டணத்தை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அங்கு பரிசுத்தவான்கள் குடியிருக்க வேண்டும், அங்கு பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்கிற மக்கள் இருக்க வேண்டும். இந்த தேசத்திலே பாவம் பெருகின போது இந்த தேசத்தை அழிக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டார். நாம் கூட நம்மள் அநேகரை இந்த நாட்களிலே வெளிநாடுகளிலே கடந்து போய் ஆசீர்வாதமான தேசம், அதிக சம்பளம் கிடைக்கிற தேசம் என்று சொல்லி வெளிநாடுகளுக்கும் பற்பல இடங்களுக்கும் கடந்து போகிறதை நாம் காண்கிறோம். ஆனால் நாம் போகிற தேசம் கர்த்தருக்கு பிரியமான தேசமா, நாம் போகிற தேசம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா, நம்முடைய தேசம் ஆண்டவருக்கு ஆண்டவராலே நமக்கு நன்மையை கொடுக்கிற தேசமா என்பதை யோசித்து பார்க்காதபடிக்கு ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே போனால் அந்த தேசம் பாவத்தினாலே நிறைந்திருக்கிற தேசமாய் காணப்படுகிறது. தேசத்தின் குடிகள் அக்கிரமத்தினாலே வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். தேசத்தில் இருக்கிற பாவங்கள் கொடியதாக இருக்கிறது. இக்காலத்திலே கூட நம்முடைய தேசத்திலே காணப்படுகிற கொடிய வியாதியான கொரோனா வைரஸை குறித்து நாம் அறிகிறோம். அநேக பெரிய பெரிய பட்டணங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக பெரிய பெரிய பட்டணங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறதை பார்க்கிறோம். மனிதனுடைய நம்பிக்கைகள் வீண் போகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வெளிநாட்டிற்கு போனவர்கள் திரும்பி வர முடியாதபடிக்கு தத்தளித்து கொண்டிருக்கிற அவல நிலைமைகளை நாம் காண்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் தேவ சித்தத்தோடு எங்கு கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படியே நம் ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து நம் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பு என்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆதியாகம் 6:5 நாம் படிக்கும் போது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு அந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். இதோ நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது நீதிமானாக இருந்தபடினாலே நோவாவை மாத்திரம் நோவாவுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றி அந்த தேசத்தை பாவத்தினாலே அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஏன் இந்த தேசம் இந்த உலகமானது அக்காலத்திலே அழிக்கப்பட்டது என்று சொன்னால் தேசம் ஆண்டவருக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இக்காலத்திலே கூட நாம் பார்ப்போமே ஆனால் இந்த உலகமானது சீர்கெட்டு கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் இக்கொடுமைகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது நம்முடைய தேசத்தின் அழிவு சீக்கிரமாய் வருகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கொடுமை இல்லாமல் நம்முடைய தேசத்திலே நாம் வாழும்படியாக
தேசத்திலே ஜனங்களுக்கு பரிசுத்தத்தை நாம் அறிவிக்கும் போது தேவனுடைய இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மனுக்குலத்திற்கு மீட்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மனுக்குலத்தின் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார், ரட்சிக்கிறார் என்ற அறிவை இந்த ஜனங்களுக்கு நாம் கொடுக்கும் போது இந்த ஜனங்கள் மனந்திரும்ப ஏதுவாக இருக்குமே. வேதத்திலே நாம் படிக்கும் போது யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1:2 நாம் வாசிப்போமானால், நீ எழுந்த மகா நகரமாகிய நினிவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நினைவே பட்டணத்தினுடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. இந்த யோனா நினைவைக்கு போகிறார், அங்கே அந்த ஜனங்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுகிறார், இனி 40 இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி. ஆனால் ஜனங்களோ இந்த யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு மனந்திரும்புகிறார்கள். ராஜா முதல் சிறியவர் வரையிலும் இரட்டுடுத்த சாம்பலிலே உட்கார்ந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்திலே திரும்புகிறார்கள். அப்பொழுது தேவன் 120,000 பேர் கொண்ட அந்த மகா நகரமாகிய வளர்ச்சியடைந்த பட்டணமாகிய அந்த மக்களை ரட்சிக்கும்படியாக சித்தம் கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோமே. ஆகவே இந்த நாட்களிலே இந்த தேசம் ரட்சிக்கப்படும் போது தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேசம் ஆசீர்வதிக்கப்படும் போது இந்த தேசத்திலே அநேக விடுதலை உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும் போது கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கட்டளையிட்டதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படியெனில் மனுஷ தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இங்கே 2 Timothy 3:1-5 வாசிக்கும் போது 19 பாவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 19 பாவங்களும் இக்காலத்திலே வாழ்கிற மக்களிடத்திலே இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. ஆகவே இந்த பாவங்களுக்கு நீங்களாகி வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கவும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும் நம்முடைய குடும்பங்களை வழிநடத்தவும் நம்முடைய ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். நம் ஆண்டவருடைய இரத்த கோட்டையில இருக்கும்படியாக நம் கர்த்தருடைய கரத்தில் இருப்போம். ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி வழிநடத்துகிறவராயிருக்கிறார். இந்த வேத போதியின் மூலமாய் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, வழிநடத்துவராக என்று சொல்லி முடிக்கிறேன். ஆமென், ஆமென்.